சோயில் அனுப்பிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நீண்ட நாட்கள் அப்புறம் உங்கள் எல்லாம் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். இந்த இப்படி நான் இதை பற்றி கேட்கும் போதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா விசாவில் வந்து அவங்களோட தித்ர ஸ்டேஜோ இங்கே விசாவில் வந்து அட்ரஸ் எப்படி மாற்றுறதுக்குன்றதுக்கான ஒரு வீடியோ தான் இதில் ஃபோட்டோ போட போகிறேன். இந்த வீடியோ எப்படினு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கோ, நீங்கள் இருக்கிற அதே அதே ஏரியாவிலேருந்து இன்னொரு இடத்து வேறு வீட்டுக்கு மாறினாலோ, இல்லாது இப்போ இருக்கிற ஏரியா விட்டு வேறு ஏரியாவுக்கு மாறினாலும் நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் மாற்றி ஆகணும் உங்களோட விசாவில். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி என்ன மாதிரி படிப்படியாக செய்கிறதுன்ற பற்றிய வீடியோ தான் இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ ஜாயின் அப்படி தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். அப்படி உங்களுக்கு விளங்கலைன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கேற்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு தாரேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அலுவலர்கள் எதுவும் செய்யணுமா இருந்தால், என்ன மாதிரி செய்கிறதா இருந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்து எப்படி செய்யணும்னு தெரியாமல் இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கான வீடியோக்கு நான் அடுத்தடுத்த முறையில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், விளக்கம் முன்னாடி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் நான் தருவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். வீடியோ கொண்டு பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய். ஸோ டிரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் போயிருங்க. கூகுள் போயிட்டு இதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் திரும்ப நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு விஷயமும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அடுத்த இன்னொரு பேஜ் வந்து இன்னொரு பக்கம் வந்து திறக்கும். அந்த திறந்த பக்கத்தில் நீங்கள் கீழே போங்க. கீழே போனோன்னா இதில் வந்து எக்ஸ்டீரிய சர்வீஸ் ஓன்லின்னு இருக்குதுன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து இன்னொரு சீட்டுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கான இருக்கும். இதில் நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்கிறதுக்கான ஒரு பதிவு வந்து இதில் போட்டிருக்கும். இதில் வந்து இப்போ நீங்கள் அட்ரஸ் மாற்றுறதுக்கு இதில் தான் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகணும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா இல்லாட்டி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறாக்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கேட்கும். அதுக்கு நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதில் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் இதில் இருக்க எல்லா இடத்தையும் நீங்கள் நிரப்பணும். நிரப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலாவதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட விசா நம்பர் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணணும். இப்போ நான் டைப் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ க்ரியே அக்கௌண்ட் ஒன்று அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். எனக்கு வந்து இப்போ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிடுறதுக்காக என்னோடய மெயில் கொடுக்கணும். மெயில் கொடுத்து தான் அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்னோடய மெயில் வந்து அதில் நான் கொடுக்குறேன். மெயில் கொடுத்துட்டு வெல்டே பண்ணுங்க. வெல்டே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்பட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு மெயில் வந்து ஒரு மெயில் வந்து உங்களோட இமெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிறகு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களோட மெயிலுக்கு போயிட்டு அதில் ஒரு லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவோம். அப்படி நீங்கள் உடனே செஞ்சு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டை வச்சு அதுக்கப்புறம் திருப்பி இந்த பேஜுக்கு வாங்க. திருப்பி இந்த பேஜுக்கு வந்து திருப்பி நீங்கள் டிக்ளேரான சோசமாக வந்து சுச்சுவேஷனை கொடுத்து உள்ளே போயிட்டு உங்களை அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் திருப்பி கனெக்ட் பண்ணுவேன், இதில் கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கடா. இது வந்து ஒயிட்லேயும் உங்களை அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும். அப்படி கேட்கும்போது நீங்கள் இதில் இதில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களோட விசா நம்பர் தான் தெரியல, யூசர் நேமாக நீங்கள் அடிக்கும். அடிச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இதில் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட் வந்து இதில் வந்துடும். உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டோம். திருப்பி நீங்கள் இன்னொருக்கா திருப்பி டிக்ளேர் அன்சோசமாதிரி சுச்சுவேஷனை கொடுத்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனால் என்ன விஷயமா நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முதலாவது இருக்க கிளிக் பண்ணுறேன் உங்கள் டொமிசில் அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அப்படி உள்ளே போயிட்டீங்கன்னா பிறகு வந்து ஒவ்வொரு விஷயமும் கேட்கும், என்ன இது எதை எதை சேஞ்ச் பண்ணுறீங்கன்றது. ஸோ இதில் வந்து டிக்ளேர் அன்சோசமாதிரி அட்ரஸ் போஸ்டல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கண்டா உங்களோட ஒவ்வொரு அட்ரஸ் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் கொடுக்கணும். புது அட்ரஸ் என்ன, அதில் பேர் என்ன, ஒவ்வொரு அட்ரஸில் அந்த அட்ரஸ் எல்லா விஷயங்களும் இதில் பதிஞ்சு உள்ளே போங்க. ஒவ்வொரு கொடுத்ததுக்கப்புறமா இதில் எங்கே இருக்கீங்க என்ன எல்லாமே கேட்கும். அதில் வந்து இதில் சர்டிஃபிகேட் டொமிசைல்ன்ற கேட்குது, அந்த 6 மாதத்துக்கு உட்பட்ட இதுகள் கேட்குது. அதில் வந்து ஃபேக்சர் எலக்ட்ரிசிட்டி அந்த கேஸ் அதுக்கு சம்மந்தமான ஃபேக்சர் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து பாய் நீங்கள் வீட்டை வந்து லொக்கேஷனுக்கு ஒரு வாடகை எடுத்தீங்கன்னா அது சம்மந்தமான பாய் அந்த லொக்கேஷன் துண்டு கொடுக்கணும். அப்படி இல்லைண்டா கிட்டான்ஸ் லுவேன்னு சொல்லி அந்த டெக்ஸ்ட் அபிசியேஷன் அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு பேப்பர் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒரு ஹோட்டலில் வந்து லிபர்ஸ்மோ எடுக்கிறீங்கன்னா வந்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு அத்தை டெஸ்டிங் ஒரு 10 பத்திரம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்படியாட்டு கடைசி ஃபேக்சர் கொடுக்கணும். அதை விட நீங்கள் ஆட்டையும் வீட்டில் வந்து லிபர்ஸ்மோ பண்ணி இருக்கிறீங்கன்னா இருந்தால் ஒரு அத்தை டெஸ்டிங் அந்த லிபர்ஸ்மோ லெட்டர் வந்து எழுதி கொடுக்கணும். அந்த டேட் வச்சு அதுக்கு அந்த என்ன சொல்லி சிக்னேச்சர் போட்டு கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது வந்து அந்த உங்களை லிபர்ஸ்மோ தந்து விட்டு விசா அதுக்கு சம்மந்தம் ஒரு கொப்பி இருக்கணும். அதே மாதிரி கடைசியாக வேண்டிய அந்த வீட்டுக்கான ஃபேக்சர் ஏதாச்சும் பண்ணி இருக்கணும். அப்புறம் அதில் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக அதில் பதியலாம். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் ரெடியாக வச்சு நீங்கள் மெயிலில் கம்ப்யூட்டர்லேயே ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் பதிஞ்சு உள்ளே போங்க. பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கார்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு அதில் ஒய்யானு கொடுங்க. அப்போ தான் உங்களோட கார்ட்டில் சேஞ்ச் பண்ணி வரும். பிறகு இந்த கடைசி இதை கிளிக் பண்ணி போட்டு பிறகு நீங்கள் வெளியே ஒவ்வொரு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக போயிடும். கண்டிப்பாக இது உதவி ஏற்கனவே நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.
ஸோ இதுதான் நண்பர்களே அந்த அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு படிப்படியான தகவல். ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் விளங்காமல் எதுவும் விஷயங்கள் தேவைப்படுத்தோம் நீங்கள் இந்த கொமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கான பதில்களும் நான் அதில் தரேன். இது பெரிய விஷயம் இல்லை, ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாக நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. கடைசியாக நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கான எல்லா அலுவலத்தை இதையும் கொடுத்துட்டு கம்ப்யூட்டரில் இருந்தாலும் ஃபோனில் இருந்தாலும் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏற்கனவே நீங்கள் ஸ்கேன் பண்ணி எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்யும்போது. ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதில் பதிஞ்சிட்டு நீங்கள் ஒன்று சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இது வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு டீடைல்ஸ் வரும். அதுக்கப்புறமா குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கான சேஞ்ச் பண்ண அந்த விசா வந்து உங்களுக்கு அனுப்பப்படும், இல்லாட்டி உங்களை வந்து எடுக்க சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன், பாய்.